சூர்யாட்ட பேசுறது. சூர்யா, இங்கே திரு பாலச்சந்திரன் சில விமர்சனங்களையும் முன் வச்சார், அதில் இருந்தே கூட தொடங்கலாம். இனி என்னாலும் திமுக ஆட்சி தான் முதலமைச்சர் சொல்கிறாரு, ராஜீவ்காந்தி அழுத்தமாக சொல்கிறேன், அவரும் அழுத்தமாக சொல்கிறாரு. அப்போ பிஜேபி இங்கே ஒரு வளர்ந்து விட்டோம் அப்படிங்கிற பிம்பத்தை ஏற்படுத்துறீங்கன்னு திரு கே பி முனுசாமியும் குறிப்பிடுறாரு. இப்போ முதல்ல 2010 திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆகும்போது அப்போ கல்லூரி படிச்சுட்டு இருந்தேன், அப்போ பார்த்த காட்சிகள் எல்லாம் 2009 அப்போ நடந்த காட்சிகள் எல்லாம் இப்போ அப்படியே மீண்டும் அரங்கேற மாதிரியான ஒரு நிகழ்வை தான் பார்க்குறேன். அப்போ வந்து திமுக வந்து இடைத்தேர்தல்கள் எல்லாம் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வந்தது, அதிமுக வந்து பெருசாக செயல்பாட்டில் இல்லை அப்படின்ற கருத்துக்கள் அப்போ ஒரு கருத்துருவாக்கம் இருந்தது. ஓகே, இப்போ 2010 அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் வெளியே வந்து அந்த கூட்டங்கள்லாம் கடைசி 6 நடந்த கோயம்புத்தூர் அதே காட்சிகள் பொதுக்கூட்டத்துக்கு பிறகான 2009-10 காலங்களில் திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் என்னென்ன அறிக்கைகள் விட்டாங்க, என்னென்ன பேசினாங்க, குறிப்பாக திரு அழகிரி அவர்கள் வந்து தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 70 இடங்கள்லையும் ஒரு இடம் கூட அதிமுக ஜெயிக்க முடியாது, திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்ற கருத்துக்கள்லாம் வச்சாங்க. ஆனால் 2011 எதிர்கட்சியாக கூட வர முடியாத ஒரு நிலைக்கு திமுக தள்ளப்பட்டது அப்படின்றது முதல் அப்சர்வேஷன். அதனால நிரந்தரம் என்ன ஒரே வித்தியாசம்னா இப்ப வந்து தென் மண்டலத்துக்கான தனியான தலைவர் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, ஒரே தலைமை அப்படின்னு ஆயிப்போச்சு. கரெக்ட். இப்போ 20 என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் லாங் டைம் என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ இந்த தேர்தல் முடிவுகள்லயே நான் ஒரு அனாலிசிஸ் சொல்லணும்னு விரும்புறேன். அதாவது 2019, 2021, 2024 இந்த 3 தேர்தல்கள்லயும் திமுகவினுடைய வெற்றி அப்படின்றது பாத்தீங்கன்னா, குறிப்பாக திமுக வெற்றின்றது திமுகவுக்காக மட்டும் கிடைத்த வெற்றியில் எதிர் முகாமில் இருக்கக்கூடியவர்கள் பிரிந்திருந்தது, கட்சி உடைந்திருந்தது, அதெல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு நான் பார்க்குறேன். உதாரணமாக 2019 திமுக கூட்டணி வாங்கிய வாக்குகள் கிட்டத்தட்ட 54%, கமல்ஹாசன் அவர்கள் ஒரு 4% வாங்கியிருந்தார், மொத்தம் 58% வாக்கு பலத்தோடு இன்னைக்கு தேர்தலை சந்திச்சு அவர்களால் வெறும் 44% தான் வாங்க முடிஞ்சது. அப்போ 12% வீழ்ச்சி அப்படின்றது மிக அதிகமான வீழ்ச்சி தான். ஆனால் எதிர் முகாமில் எல்லாருமே பிரிஞ்சிருந்ததுனால அதுக்கடுத்த இடத்துல இருக்கவங்க 22% தானே. கரெக்ட் தானா? எதுவுமே சொல்லல. அவர்களுடைய வெற்றி வந்து அவர்களுக்கே உரித்தானது, மிகப்பெரிய வெற்றி. அதுல டிவைடட் அப்போசிஷன் பத்தி சொன்னீங்கன்னா 2016 தேர்தலுக்கு மக்கள் நல கூட்டணி அமைத்து 1.5% அல்லது அந்த சதவீதத்தினால தோல்வியை தழுவிய திமுக, அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். நிச்சயமா. நான் இப்போ சொல்ல வர்றது என்னவென்றால், இப்போ வந்து எதிர்முகாமில் எல்லாரும் சொன்ன மாதிரி இப்போ 2011-2026 என்ன வித்தியாசம் இருக்கும்னா, அப்போ அதிமுக மட்டுமே அந்த எதிர்கட்சி அந்தஸ்துல மிக வலுவாக வேற எந்த பிளேயர்ஸுமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க அதிமுகவுக்கும், பிளேயர்ஸ் எல்லா நேரத்திலும் இருக்காங்க சார், வலுவா நாங்க தான் இருக்கோம், பிரதான எதிர்கட்சி நாங்கள் தான். ஆனா சமூக வலைதளங்கள்ல பாஜக வலுவாக இருப்பதாக ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது, மாய தோற்றம் அப்படிங்கறாரு அதிமுக. அவங்க சொன்ன கருத்துக்கு நிறைய பதில் சொல்லலாம். உதாரணமாக சிட்டிங் எம்பிஸ், எக்ஸ் எம்பிஸா இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வாங்கிய வாக்கு, அவர்கள் பூத்துல வாங்கிய வாக்கு, இது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணா யாரு பலமா இருக்காங்க பலமா இல்ல, அது வந்து இன்னொரு நடக்க போறது சட்டமன்ற தேர்தல் சார். அதான் சொல்றேன், பிரதமர் மோடி அப்படின்னு நீங்க முன்னச்ச போது வந்த வாக்குகள் இப்ப வரும். நம்ம அசம்ஷன் தான். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த 20 எதிர்முகாம்ல கூட்டணி சேரவே மாட்டாங்க, இப்படியே பிரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு திமுக கணக்கு போட்டு, அதுவும் தவறு தான். ஏன்னா 1 முன்னாடி கூட என்ன வேணாலும் அரசியல் களத்தில் இருக்கலாம். இரண்டாவது, திமுக வலுவான கூட்டணி வலுவா இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா ஒரு ஒரு அப்சர்வராக நான் சொல்கிறேன், இப்போது விசிகான்றது இப்போ தமிழகத்தில் ஒரு பிரதான கட்சியாக நம்ம எல்லாம் காட்டுறோம், அதில் இருக்கக்கூடிய ஒரு துணை பொதுச் செயலாளர் நீங்கள் பார்க்குறீங்களா? ஆ, பாக்குறோம். இப்போ 4 முன்னாடி திரைப்படத்திலிருந்து வந்து துணை முதல்வர் ஆகும்போது எங்க தலைவர் வந்து துணை முதல்வர் ஆகக்கூடாதா அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறார். அதற்கு திமுக இவ்வளவு வலுவா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி ஒரு கடுமையான எதிர்ப்பை கூட பதிவு செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்காங்க. ஏன்னா கூட்டணியை வந்து ஒன்னா வச்சுக்கணும், நாங்க வந்து ஒத்துமையா இருக்கோம் அப்படின்னு காமிக்கிறது, அது வந்து சுயமரியாதை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் அவர்களுடைய தலைவர் இன்னைக்கு துணை முதல்வர், நாளைக்கு தலைவர், முடிச்சிடறேன், அவங்க துணை முதல்வர், நாளைக்கு தலைவர், அவர் கட்சியை வழிநடத்த போற அப்படின்ற ஒருத்தரை டைரக்டா கூட்டணியில் இருக்கக்கூடியவர் ஒரு அட்டாக் பண்றாரு. ஆனா உங்களால ஒரு வலுவான எதிர்க்கறது கூட வைக்க முடியல. அதுக்கு காரணமும் நான் சொல்றேன், என்னுடைய படிப்பு, என்னுடைய ரீடிங்ஸ் மூலமா நான் வருது. இப்போ இது ஒரு முக்கியமான ஒருவேளை
திரு கருணாநிதி அவர்கள் ஜனதா கட்சி மீண்டும் மீண்டும் அழைத்து கூட்டணிக்கு சேராம தனியா இருந்ததுனால தோல்வி வந்துச்சு. ஒருவேளை கூட்டணி வைத்திருந்தால் எம்ஜிஆர் முதல்வராக கூட ஆயிருக்க முடியாது, ஏன்னா அந்த கணக்கு அப்படிதான் இருக்கு. அந்த பாடத்துல இருந்து 77 அப்புறமா சரி எந்த தேர்தலுமே அவங்க கூட்டணி வைக்காம சந்திக்கவில்லை. அது அவருடைய படிப்பணியா பாக்குற அதை தொடர்ந்து இப்ப பண்றாங்க. இப்போ நீங்க வலுவா இருக்கு, இவ்வளவு நல்லா ஆட்சி புரிஞ்சிருக்கோம், நாங்க அசைக்க முடியாத சக்தியா இருக்கோம்னா உங்க கூட கூட்டணி 1967 இருந்தே திமுக கூட்டணி தான். இப்ப ஒரே ஒரு கேள்வி, 77 கூட்டணியே வைக்கல, அந்த பாடத்துல இருந்து அவங்க கத்துக்கிட்டாங்க. என்ன எனக்கு என்ன இருந்ததா, திரு எஸ் ஜி சூர்யா விசிகேவ வலுவான கட்சின்னு ஒத்துக்கிறாரு. ஒருவேளை நின்றிருந்தால் கண்டிப்பா இடங்கள் ஜெயிச்சிருக்கலாம். இல்ல இல்ல, பெரிய கூட்டணி அமைத்து நின்றிருந்தால் நிறைய இடங்களை கூட ஜெயிச்சிருக்கலாம். பெரிய கூட்டணி தக்க வைக்கிறதுக்காக செய்யறாங்க. அவர்களுடைய சொந்த தலைவரை வந்து இப்படி அட்டாக் பண்ணா கூட அதை எதிர்த்து பேச முடியாத நிலைமையில சமரசம் பண்ணி கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். அதனால் இதுவும் நீடிக்குமா இல்லையான்றது தெரியாதுன்றது. உங்களுக்கான எந்த சந்தர்ப்பத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க தனிப்பட்ட கருத்து ஜனநாயகம் அதாவது இதுவரைக்கும் அந்த திருமாவர்கள் அமைதியா இருக்கல, தனிப்பட்ட கருத்து என்பது வேறு பதில் வந்திருக்கு. அந்த ஜனநாயகம் திமுக கூட்டத்தில் இருக்கு. மாண்பு முதலமைச்சரோட கேட்ட போது கூட தனிப்பட்ட கருத்து சொல்லியிருக்காங்க. அந்த பதிலுக்கான விவாதத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் போகுது பத்திரிகையாளர் கேட்கிற போது நியாயத்தோடு நேர்மையோடு அணுகுகிறார், பதில் சொல்கிறார். அதுதான் ஜனநாயகத்தை முக்கியம், கூட்டணி கட்சி அதான் கவனிக்குது. இன்னொன்று, கூட்டணி வந்து தமிழ்நாட்டு கணக்கில் வந்து வெறும் தேர்தல் கணக்கு வழக்கு மட்டுமல்ல, நாட்டிய நம்பர்ஸ். மக்கள் விரோத செயலை திமுக செஞ்சாலும் கூட்டணி கட்சிகள் எழுத்து கேள்வி வைக்கும், சரி செய்யும். உதாரணமா 8 மணி வேலை கொடுத்து பெரிய வாதம் வந்துச்சு. எங்க தொழிற்சங்கமே ஆட்சிக்கு எதிராக போயிடுச்சு. மாண்பு முதலமைச்சர் அழைத்து பேசுறாங்க, கூட்டணி கட்சிகள் கூட்டணி கட்சி பதில் சொல்றோம். எங்க லயபிலிட்டிங்கிற எங்க பொறுப்பு நிலை என்பது நாங்கள் மக்களுக்கு செய்கிற சேவையும் சேவையின் பெயராக மக்கள் எங்களுக்கு கிடைக்கிற வாக்கு தான். அப்ப இந்த கூட்டணி இந்த கட்சி நல்லா ஆட்சி செஞ்சா மட்டும்தான் கூட்டணி கட்சிகள் நம்பி வரும். நல்ல ஆட்சி மட்டும் இல்லை, நல்ல கொள்கையும் இருக்கணும். அப்ப கொள்கையும் செயலும் இருப்பதால் தான் திமுக கூட்டணி 10 ஆண்டுகளாக எதிர்கட்சியாக இருந்த போதும் ஆளுகட்சியாக இருக்கிற போதும் ஒரு போராட்டனாலும் ஒன்னா அறிவிக்கிறோம். அப்படி அதிமுக ஒரே போராட்டம் அறிவிக்க முடியுமா? நண்பர் சொல்றாரு கூட்டணி கூட்டணி முடிச்சார். மரியாதைக்குரிய அன்பு நண்பர் சூர்யா அவர்கள் ஒன்ன மறந்துட்டாரு, அதாவது எல்லாத்துக்கும் மோடியை கூட்டுருவார். இதுக்கு மோடியை கூட்டு வந்திருக்கணும். இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் லாட்டா அந்த கூட்டணி எச்சி மைனாரிட்டி கட்சி மைனாரிட்டி ஆட்சிங்கிறத மறந்துட்டார்.